ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேச்சலர்ஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான முட்டை சப்பாத்தி ரோல் எப்படி செய்யுதுன்னு பார்க்குறோம். இது எப்படி செய்யணுங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா முட்டை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சப்பாத்தியை உருட்டி வச்சுட்டேன். கடாயை அடுப்பில் சூடு பண்ணி வச்சுட்ருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு முட்டையை வந்து லைட்டாக உப்பு போட்டு நல்லா ஃபோர்க் வச்சு நல்லா அடிச்சுக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, முட்டையை நல்லா கலக்கி வச்சுக்கலாம். இப்போ முட்டையை கலக்கி வச்சுட்டேன். இப்போ கடையில் வந்து உருட்டி வச்சுருந்தது சப்பாத்தியை போட்டேன், சப்பாத்தி மாவை. இப்போ அவ்வளோதாங்க, ரெண்டு சைடு மட்டும் லைட்டாக சூடாகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம முட்டை ஊற்றணும். இப்போ சப்பாத்தியை ரெண்டு சைடும் லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு சூடாகிடுச்சு, இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ அந்த சைடு சூடானோன்னா அப்புறம் அந்த சைடு திருப்பி போட்டு, இப்போ இதில் வந்து நம்ம கலக்கி வச்சுருந்த முட்டையை அப்படியே மேலே ஊற்றிக்கலாம். இப்போ அப்படியே முட்டையை வந்து சுற்றி ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு அந்த ஸ்பூன் இருக்குல்ல, ஸ்பூனை வச்சு எல்லா சைடும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்படி எல்லா சைடும் மேலே ஃபுல்லாக ஆகிற மாதிரியும் நல்லா இது பண்ணி விட்டுருங்க. பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக வெந்துட்டுருக்கு. இப்போ சுற்றியும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். சுற்றி நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இதை திருப்பி போட்டால் தான் முட்டை வந்து நல்லா வேகும். இப்போ மேலே பார்த்திங்கன்னா லைட்டாக வெந்துட்டு தான் வருது. இப்போ இந்த டைமில் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த சப்பாத்தியை அப்படியே திருப்பி போட்டுடுறேன். எண்ணெய் ஊற்றிருக்கனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் வந்துடுது. இப்போ அவ்வளோதான், திருப்பி போட்டாச்சுங்க. இப்போ அவ்வளோதான், அந்த சைடு வந்துச்சுன்னா அப்படியே சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ நல்லா அப்படியே மேலே அமுக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் முட்டை நல்லா வேகும். இப்போ அவ்வளோதாங்க, ஓரளவுக்கு வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அப்படியே திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ அவ்வளோதாங்க, லைட்டாக வெந்துருச்சு. அவ்வளோதான், நல்லாவே வெந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம இதை அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். அப்படியே ஒன்றும் இல்லை, ஒரு சைடு கரண்டி வச்சுட்டு ஒரு சைடு கை வச்சுக்கோங்க. அப்படியே ரோல் பண்ணி மேலே அமுக்கி அமுக்கி விடுங்க. அவ்வளோதான், முட்டை சப்பாத்தி ரோல் அவ்வளோதாங்க உருட்டியாச்சு. இப்போ அதை அப்படியே எடுத்துட்டு கட்டையில் வச்சுட்டு நம்ம இப்போ பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, ஒரு பீஸ் கட் பண்ணிட்டேன். நல்லா சூடாக இருக்குது. இப்போ அதை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். உள்ள முட்டை வந்து ஒரு லேயர் வந்து ஸ்டஃபிங் நல்லா இருக்குது. இது கூட ஜாமு எது வேணால் வச்சு சாப்பிட்லாம், இல்லை குழம்புக்கு கூட அப்படியே தொட்டு சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதேமாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.